அரஹரம பார்வதி பாதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டாலும் புரிதல் வேண்டும் அறிவுறுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாடும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த எனது அறுப்புகளையும் வீடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுகமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அருட்சோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் இனை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலின் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு சேர்ந்தேன் உண்பனேனினும் உடுப்பனேனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனேன் அலம் சார் பண்பனேன் நினையே நம்பினேன் கைவிடலனே திருச்சிற்றம்பலம். இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம சித்தர் இலக்கியம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் கைலாய கம்பளி சட்டைமுனி நாயனார் அப்படிங்கக்கூடிய சித்தர் பற்றி இப்போ நம்ம அவருடைய பாடல் பார்க்குறோம். முன் ஞானம் நூறு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி முடிச்சிருக்கோம். பின் ஞானம் நூறில் 20 பாடல் நேற்றுக்கு முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 21 பாடலில் நம்ம தடம் பதிக்கிறோம். இதில் முழுதும் குருநாதருடைய பெருமையை அவர் சொல்கிறார். ஒரு குரு வந்து வலிமையான குருவாக இருக்கிற பட்சத்தில், அந்த குரு ஆற்றல் மிக்க குருவாக இருக்கிற பட்சத்தில், சீடனும் ஒத்த சரணாகதி செய்யக்கூடிய தன்மையுடையவனாக இருக்கிற பட்சத்தில், ரெண்டுக்கும் ஒரே ஒரு ரெசிப்ரோக்கலாக அங்கேயும் அது மாதிரி இருக்கணும், இங்கேயும் அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் குருவும் சீடனுக்கும் உண்டான உறவு மிக புனிதமானது. அதை வாய் வார்த்தையால் அதை விவரிக்கவே முடியாது. சமர்த்த ராம்தாஸ் அப்படின்னு சொல்லி சத்ரபதி வீரஜிவாஜி, அவர் வந்து அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்தியாவே இல்லை. அந்த மாதிரி ஒரு திடமான சித்தம் கொண்ட ஒரு வீரன், மாவீரன் சத்ரபதி சிவாஜி, பேரளவுக்கு சொன்னாகாது. அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரமெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். வீரசிவாஜி மட்டுமில்லை, திருப்பூர் கொடிகாத்த குமரன், சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் வந்து நிறைய அடியவர்கள், அவங்கள பற்றி எனக்கு சொல்ல முடியலை. அந்த அளவுக்கு அவங்க தியாகமே வடிவானவர்கள். அவர் தன்னுடைய சீடன் ஆட்கொண்டிருக்கிறாரு. அந்த சீடன் வந்து பதவியேற்க போகிறான். பதவியேற்க போகும்போது சத்ரபதி சிவாஜி சொல்கிறாரு குருநாதர்கிட்ட போய், குருவே நீங்கள் தான் வந்து என்னுடைய ராஜபீடத்தை அலங்கரிக்கணும், நான் அதில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே சிவாஜி இவர் சொல்கிறாரு, சமர்த்த ராம்தாஸ் சொல்கிறாரு, இல்லை தங்கம், ஒரு துறவி துறவியாக இருக்கிறது அழகு, ராஜபீடத்தை அலங்கரிக்கக்கூடாது, நீ ராஜபீடத்தில் இரு, உனக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி தேவைப்படுதோ, எப்போதெல்லாம் தேவைப்படுதோ, எப்படி தேவைப்படுதோ அப்படி நான் வந்து உனக்கு வேண்டியது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், நீண்ட வாக்குவாதம் நடக்கு. இவரும் இவருடைய உறுதியிலிருந்து தளரலை, அவரும் அவருடைய உறுதியிலிருந்து தளரலை. கடைசி சிவாஜி தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, நான் அரியணையில் ஏறமாட்டேன், அரியணையில் உங்களுடைய திருவடி அமரணும், உங்களுடைய பாதுகையை வச்சு நான் அரசாட்சி பண்ணுறேன், நீங்கள் அரசாட்சி பண்ணுறதா நான் பாவனை பண்ணிக்கிறேன், அதனால் உங்களுடைய திருவடியை நான் வந்து அரியணையில் அமர்த்துவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னாரு. வேறு வழியில் சிவாஜிக்கு சமர்த்த ராமதாஸ் அனுமதி கொடுத்துட்டார். அந்த சூழ்நிலையில் சமர்த்த ராமதாசருடைய திருவடியை கொண்டு வந்து வச்சு வீரசிவாஜி அரசாட்சி பண்ணிகிட்ருக்கிறார். அப்படி மாதிரி அவர் அரசாட்சி பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் குருநாதரை அன்றைக்கு போய் குருநாதருக்கு, அவர் எங்கே இருந்தானாலும் அங்கே போய் குதிரை ஏறி அங்கே போய் குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் இவருடைய அரசு பணிகளை அவர் கவனிப்பார். ஒரு நாள் அது மாதிரி அவர் வாங்க போயிருக்காரு. ஆனால் குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு அவர் எதுவும் வச்சுக்கிறதில்லை. ஏன்னா
அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அந்த காலகட்டத்தில் முகலாய சாம்ராஜ்யம் நம்ம இந்தியாவுக்குள்ள மிக உச்சகட்ட ஆதிக்கத்தில் இருந்த நேரம். அப்போ இவருக்கு எந்த நேரமும் ஆபத்து இருக்குனால குருநாதர் சொல்லியிருந்தார், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீ வரா மாதிரி போகிற மாதிரி வச்சுக்காதப்பா, அப்போனா உன்னுடைய உளவு பார்க்கக்கூடியவங்க இந்த நேரம் இவர் ஆசிரமத்தில் இருப்பார்னு தெரிஞ்சுக்குவாங்க, நீ அதனால் உன்னுடைய நேரத்தை மாற்றிக்கிட்டே வா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு நாள் ஒரு இடத்துல போய் குருநாதர் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த இடத்துக்கு இவர் தேடி போயிட்டார். இவர் இங்கே போகிறாருங்கக்கூடிய துப்பு தெரிஞ்சு படை வீரர்கள்லாம் இவரை தேடி வராங்க. குருநாதர் சன்னிதானத்துக்கு இவர் வந்து நிற்கவும் குருநாதருக்கு உள்ளுணர்வு சொல்லுது, இவரை இங்கே வச்சே கேப்சர் பண்ணிடுவாங்க, பிடிச்சிவாங்க வீரஸ்வாஜி அப்படின்னு அவருடைய உள்ளுணர்வு சொல்லுது. உடனே அவர் என்ன செஞ்சார், அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் அத்தனை பேரும் சத்ரபதி சிவாஜியோட உருவமாக மாற்றிட்டார். தன்னுடைய யோக ஆற்றலினால் அத்தனை பேரையும் வீரஸ்வாஜியாக மாற்றிட்டார். அங்கேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க, வீரஸ்வாஜியே இடத்த விட்டு கடத்தி விட்டுட்டார். அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க, யார் வீரஸ்வாஜின்னு இந்த குழப்பத்தில் இருந்தாங்களே தவிர வீரஸ்வாஜி கடந்து போனதை யாருமே பார்க்கல. அந்த மாதிரி ஒரு யோக பலனை உள்ளவர். ஆனால் அவர் என்ன பண்ணார், இந்த யோக பலனை கொண்டு தனக்கு என்ன வேணும் தான் எப்படி அனுபவிக்கணும் அப்படி மாதிரி அனுபவிக்கலை. இன்னொரு தடவை சிவாஜி வந்து குருநாதரை பார்க்க வர்றார். குருநாதர் படுத்திருக்கிறார், ஒருபோதும் குருநாதர் சோர்ந்து படுத்ததை இவர் பார்த்ததே இல்லை. அவர் எப்பவும் ராஜகம்பீரமாக இருப்பார். என்ன இப்படி குருநாதர் சோர்ந்து படுத்திருக்கிறார் அப்படின்னு அவருக்கு ரொம்ப அளவு கடந்து எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க பாருங்கள். அவர் வந்து பார்க்குறாரு குருநாதர் படுத்திருக்கவும், குருதேவா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி படுத்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லையப்பா, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் மேலே போட்டிருக்கிற போர்வை எடுத்து அப்படி போட்டுட்டு தன்னுடைய வயத்தை தொட்டு அந்த போர்வையில் கை வைக்கிறார். போர்வை டப்பு 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 டப்புன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. இவருக்கு அரசு கைங்கரியமாக இவருக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா ஆசீர்வாதமும் பண்ணிவிட்டு அவர் அந்த போர்வையில் கையை தொட்டு திரும்ப வயிற்றில் வச்சுக்கிட்டார். குருநாதன் இங்கே என்ன நடக்கு எனக்கு கொஞ்சம் புரியும்படியுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இல்லை தங்கம், எனக்கு ஒரு வயிற்று வலி வந்துச்சு, வயிற்று வலியினுடைய உவாதை வந்து நான் உனக்கு சரியான, எனக்கு உவாதையில் இருக்கும்போது உனக்கு சரியான தீர்வு சொல்ல முடியாது ஒன்று, ரெண்டாம் தரம் நான் உவாதைப்படுவதை பார்த்து ஓ மனம் தாங்காது, இதுக்காக வேண்டி நான் அந்த உவாதையை கொஞ்ச நேரம் அந்த போர்வையில் நான் ஆவாகனம் பண்ணினேன், அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் மீண்டும் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன், அந்த வினையை அந்த கர்மாவை அனுபவித்து கழிச்சிருவோம், அதுதான் விதி, அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா, நீ போயிட்டு வாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வைத்தியம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. நீ எதுவுமே செய்ய வேணாம் தங்க, நீ போயிட்டு வான்னு அனுப்புகிறார். இவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தானாலும் தன்னளவில் அவங்க அந்த ஆற்றலை பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் அதை உபயோகிக்கிறது இல்லை. அது மாதிரி குரு சுவாமி விவேகானந்தர் வந்து சிக்காகோவில் போய் பேசுகிறார். பல நாள் பேசிட்டார். ஒரு நாள் வந்து அவர்கிட்ட எல்லோரும் கேட்குறாங்க, சுவாமிஜி நீங்கள் வந்து இத்தனை இதுவாக பேசுகிறீங்களே, உங்களுடைய வளர்த்து ஆளாக்கி உங்களுடைய குருநாதரை பற்றி ஒரு நாள் என்னுடைய குருங்கக்கூடிய தலைப்பில் நீங்கள் பேசலாமே, ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு. குரு தத்துவங்கிறது இப்படி பேசி பெருமைப்பட்டு அப்படி தெரியறதில்ல. அந்த இவர் சொல்கிறார், அந்த கிழவனை நினச்ச உடனே குருநாதர் பேரில் அவர் எவ்வளோ மரியாதை வச்சுருப்பார், பட் அங்கே பேசும்போது சொல்கிறார், அந்த கிழவனை நினச்ச உடனே என்னுடைய பேச்சு என்னுடைய செயல் என்னுடைய சிந்தனை அத்தனை நான் இழந்துருவேன். அவரை நினச்ச மாத்திரத்தில் என்னுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் முடிச்சு அவிழ்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு மோன மௌனத்தில் தான் இருப்பேன். அதுதான் என்னுடைய குருவினுடைய மகிமைன்னு அவர் ஒரே வரியில் அது மாதிரி முடிச்சிட்டார். அப்போ ஒரு குருங்கிறவர் ஒரு சீடனை எந்த வகையிலலாம் அவர் பண்படுத்துகிறாங்க, நானாக்கும் உன்னை பண்படுத்தினேன், நானாக்கும் உன்னை பண்படுத்தினேன், நானாக்கும் உனக்கு அது செஞ்சேன், நானாக்கும் உனக்கு இது செஞ்சேன், இதெல்லாம் சொல்லிட்டு தெரியறவங்க குருநாதரில். உனக்காண்டி நான் இதை பண்ணினேனே, உனக்காண்டி அதை பண்ணினேனே, ஒரு மூச்சு நான் எப்படி விடுறேன், மூச்சு சுவாச பிரசுவாசம் எப்படி எனக்குள்ளே நடக்கும், அது மாதிரி தனையடைந்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும் என்பதிலையும் அந்த குருநாதர்கள் கவனமாக இருப்பாங்க. அது வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாமல் நம்புகிறவங்களாக இருக்கலாம், நம்பாதவங்களாக இருக்கலாம், அதை பற்றி பேச்சில்லை. ஆனால் தன்னை அடைந்தவர்கள் அனைத்து பேரும் சுகமாக இருக்கணும். இவன் கொஞ்சம் தான் நம்பிக்கை வச்சுருக்கான், அதனால் இவனுக்கு கொஞ்சோல அருள் பாலிப்பேன், இவன் அதை விட கொஞ்சமாக வச்சுருக்கான் அவனுக்கு கொஞ்சோல அருள் பாலிப்பேன், இல்லை இவன் நிறைய வச்சுருக்கான் இவனுக்கு நிறைய அருள் பாலிப்பேன், அது குரு தத்துவம் இல்லை. குரு தத்துவங்கிறது அகண்டிதாகாரமானது, அது எல்லாருடைய வினைகளையும் பொசுக்க வல்லது. இவர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அங்கேருந்து நம்ம ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் அப்படி. அதனால் இவர் வந்து அவருடைய குருநாதர் கொங்கனவரை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. அதை பத்து பாடலில் அந்த குரு பெருமையே சொல்கிறார்.
கீழ்கொண்டார் கீழ்கொண்ட கொடியாம் சித்தன் கேசரத்தை விட்டு மெல்ல அறிவில் நின்று நாட்கொண்ட பாடெல்லாம் நினைத்து கொண்டு நான் பிழைத்தேன் நான் பிழைத்தேன் என்று சொல்லி ஆட்கொண்டான் என் குரு பூரணத்தில் நின்றேன் ஆச்சரியம் என ஈன்ற இவரை ஐயா வேட்கொண்டா என் தவத்தை ஈந்தான் ஐயா வெறுவழியாம் சிலம்பொலியை மேவென்றாரே. அவன் வந்து நான் முன்னால் இருந்த நிலைமையை நினச்சி பார்த்தேன். நான் ஒரு பருவ வயதாக இருக்கும்போது என்கிட்ட எவ்வளவு உணர்ச்சி சிதறல்கள் இருந்தது, என்னுடைய சிந்தை எவ்வளவு கலங்கி தியங்கி மயங்கி நின்றது. அதிலெல்லாம் இருந்து என்னுடைய குருநாதர் சன்னிதானத்துக்கு வந்தபோது நான் எவ்வளவு கடைத்தேற்றப்பட்டேன். என்னுடைய குருநாதனுடைய அருட்கருணை என்ன. கீழ்கொண்ட கொடியாம் சித்தர் கேசரத்தை விட்டு மெல்ல அறிவில் நின்று நாட்கொண்ட பாடெல்லாம் நினைத்து கொண்டு நான் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தேன் அதெல்லாம் நினைத்து கொண்டு நான் பிழைத்தேன் நான் பிழைத்தேன் என்று சொல்லி இந்த குருவை நான் அடையலைன்னு சொன்னால் நான் எனக்கு வாழ்வே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய குருவை போய் சரணடைந்தேன். ஆட்கொண்டான் என் குரு பூரணத்தில் நின்றேன் ஆச்சரியம் என என்றும் இவரை ஐயா வேட்கொண்டா என் தவத்தை ஈந்தான் ஐயா. அவனே வந்து அவனுடைய தவத்தை நீ வச்சுக்கோப்பா இதை வச்சுட்டு ஆனால் நீ என்ன செய்ய வெட்ட வெளியில் உனக்கு வந்து ஒரு மணி யோசை கேட்கும் அது வந்து உன் காதுக்குள்ளே கேட்கும்னு நினைக்காத உன்னுடைய உச்சந்தலைக்கு மேலே கொஞ்சம் தொலைவில் போய் அந்த நீ உன்னுடைய வாசியை கீழ்கொண்ட காற்றை அதை வந்து அபான வாயுவாக பிரிந்து போகாமல் நீ மேலேற்ற தெரிந்தேயானால் அங்கே உனக்கு ஒரு அபாரமான ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை நீ தெரிந்து கொண்டால் மணியோசையை நீ கேட்கலாம். அதை பார்த்து மணியோசை கேட்பதற்கு நீ பழகிக்கொள் என்று என்னுடைய குருநாதர் சொன்னார். மேவென்று சொல்லும் முன் மேற்கண்ட போகர் வேதாந்த சிரமணியை பெரிதிமைந்தா கோன் என்ற குருவுக்கும் அவரே சீடர் கொடி கோடி லட்சத்து ஒரு சீடர் உண்டோகானேன் பானென்ற வேதாந்தம் சித்தாந்தம் பார் பறக்கிறதோர் குளிகை முதல் வாதம் பார்த்து தேனென்ற கைலாய வர்க்கமாகி சித்தருக்கு சித்தராய் ரிஷியானார். என்னுடைய குருநாதர் வந்து கைலாச மார்க்கமாக கைலாய மார்க்கம் அப்படிங்கக்கூடியது வியன்கங்கை இங்கக்கூடிய அமுதை உண்டவர்களுக்கு எல்லாருக்கும் வான்வெளியில் நம்ம நடக்கதோ பறக்கதோ எல்லாமே வான்வெளியில் அவங்களுக்கு சாத்தியமாகும். ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் தன்னுடைய கர்மாவை பெருக்கி கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதில் தலையிட மாட்டாங்க. இவர் அதை சொல்கிறார் என்னுடைய குருநாதருக்கு என்னெல்லாம் தெரியும்னா கோனென்ற சொல்லும் முன் மேற்கண்ட போகர் வேதாந்த சிரோமணியை பெரிதி மைந்தா கோனென்ற குருவுக்கும் அவரே சீடர். இவர் தான் என்னுடைய சீடர்னா இவர் தான் தனியான சீடர் கோடி லட்சத்து ஒரு சீடர் உண்டோ காணே இவரை மாதிரி போகருக்கு ஒரு சீடர் உண்டா நான் பார்த்ததே இல்லை. இந்த போகருடைய சீடர் வந்து கொங்கனர் கோடியில் ஒரு சீடர் தான் இவர் மாதிரி கேட்பார். பானென்ற வேதாந்தம் சித்தாந்தம் பார் பறக்கிறதோர் குளிகை முதல் வாதம் பார்த்து தேனென்ற கைலாய வர்க்கமாகி சித்தருக்கு சித்தராய் ரிஷியானார். இவர் அந்த குருநாதர் சொன்ன வழியில் நின்று வேதாந்தம் தெரிஞ்சுக்கிட்டார் சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிட்டார். பறக்கிறதுக்கான குளிகைகள் நேற்றுக்கு நம்ம நவ மணிகளை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த மணிகளெல்லாம் இவர் தன்னுடைய புலனடக்கத்தாலும் பொறியடக்கத்தாலும் மன அடக்கத்தாலும் இவர் அந்த அனுபவத்தை இவர் பெற்றுக்கொண்டார். தேனென்ற கைலாய வர்க்கமாகி சித்தருக்கு சித்தராய் ரிஷியானாரே. ரிஷி என்ன சிலம்பொலியை கண்டார் உண்டோ நேராகுவதற்குள் சேர்ந்தார் உண்டோ ரிஷி என்ன ரசவித்தை அறிந்தார் உண்டோ நிமிடத்தில் கவனமுற்றி திரிந்தார் உண்டோ ரிஷி என்ன அண்ட முதல் போனம் தாண்டி நிறை நிறையாய் கண்டு வந்தார் உண்டோ ரிஷி என்ன மௌனமுற்றி சமாதிக்குள்ளே நின்றதனால் நிகைமையாய் நினைவாய் கேளே. நான் உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன் நீ நின்று அதில் நிகாவாக நான் சொல்கிறத கேளு. ரிஷி என்ன சிலம்பொலியை கண்டார் உண்டோ சிலம்பொலிங்கிறது காது கொடுத்து புலன் அறிவு கொண்டு காக்கக்கூடியதில்லை. இவர் கண்டார் உண்டோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதே வார்த்தையை திருமூலர் சொல்கிறார். ரிஷி என்ன சிலம்பொலியை கேட்டார் உண்டோன்னு தான் சொல்லணும். ரிஷி சிலம்பொலி என்ன செய்வாங்க கேட்கத்தானே செய்வாங்க பார்க்கவா செய்வாங்க அப்படி இல்லை. இவர் எதுக்கு எதை சொல்கிறார் அப்படின்னா சிலம்பொலியை பார்க்கு சிலம்பொலியை அது ஒளி சிலம்பொலியை கேட்கும்போதே அது ஒளியாக மாறுவதையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால சிலம்பொலியை பார்த்தார் உண்டோ அப்படின்னு சொல்கிறாரு. நேராக அதற்குள்ளே சேர்ந்தார் உண்டு அந்த ஒளிக்குள்ளே இவங்க சேர்ந்தது உண்டா. ரிஷி என்ன எத்தனையோ ரிஷிகள் அவன் ரிஷிங்கா இவன் ரிஷிங்கா இவன் முனிவருங்கா அவன் சாதனை பயின்றாங்க இவன் சாதனை பயின்றான்னா நிமிடத்தில் கவனமுற்றி திரிந்தார் உண்டோ. இந்த மாதிரி யாராவது இது செஞ்சாங்களா ரிஷி என்ன அண்ட முதல் போனம் தாண்டி நின்ற நிறையாய் கொண்டு வந்தார் உண்டோ. என்னுடைய குருநா அவருடைய குருநாதர்கிட்டருந்து அவர் நிறை நிறையாக அனுபவங்களை கொண்டு வந்தாங்களே இது மாதிரி எந்த முனிவர்களாவது ரிஷிகளாவது இது மாதிரியெல்லாம் செஞ்சதுண்டா. ரிஷி என்ன மௌனமுற்றி சமாதிக்குள்ளே நின்றதனால் திகைமையாய் நினைவாய்க்கானே. நான் வந்து இவர் வந்து மௌனத்தில் நின்றதுனால
எந்த நேரத்திலையும் இவருக்கு சமாதி கைகூடும், எந்த நேரத்திலும் மீண்டும் சமாதியிலிருந்து பிரிஞ்சு வருவார். இதெல்லாம் இவருடைய குருநாதர் இவர் வேலை செஞ்ச கருணை, இவர் தன்னுடைய குருநாதர் மேலே வைத்த நம்பிக்கை, இது ரெண்டாலையும் சாத்தியமாச்சு. காணப்பா ரிஷியாட்டு சித்தராட்டும் காரணமாய் மௌனத்தே நின்றோராட்டும், பூனப்பா பூரணத்தே நின்றோராட்டும், பொன்னாக மரமுதலாய் புகழ்ந்தோராட்டும், ஒனப்பா வாசியுண்ட குதிரையாட்டும், ஒன்று மாற்று தன்மயமாய் நின்றோராட்டும், தோனப்பா இவையெல்லாம் கொங்கனற்கையெல்லாம் சூழுலகில் சித்தருண்டோ சொல்லிடுகிறேன். இவர் கைலாய கம்பளி சித்தர் முனிவர் அவருடைய குருநாதரை பெருமையாக சொல்கிறார். அவர் கொங்கண சித்தர். அவர் நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய குருநாதர் மாதிரி ஒரு சித்தர் எங்கேயுமே கிடையாது, ஒரு ரிஷி எங்கேயுமே கிடையாது. என்னுடைய சித்தர் மாதிரி மௌனத்தில் நின்றவர்கள் கிடையாது. என்னுடைய சித்தர் மாதிரி பூரணத்தில் நின்றவர்களும் கிடையாது. என்னுடைய சித்தர் மாதிரி பொன்னாக மரமுத என்னுடைய சித்தர்னா எல்லாம் பஞ்சபூதங்களாக பஞ்ச பொறிகளாக சரப்பொருளாக அசரப்பொருளாக அனைத்திலும் என்னுடைய குருநாதர் தான் நின்றார். ஒனப்பா வாசியுண்டு அக்குதிரையாட்டும், என்னுடைய குருநாதர் வாசியை ஏற்படுத்தி கொண்டு அந்த வாசி குதிரையை எவ்வாறு ஆட்டத் தெரிந்ததுங்கக்கூடியதை தெரிந்தார். ஒன்றுமற்றை தன்மயமாய் நின்றோராட்டும், இதெல்லாம் வந்து எத்தனையோ உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் என்னுடைய குருநாதர் மாதிரி பூர்த்தியானவங்க கிடையாது. தோனப்பா இவையெல்லாம் கொங்கனற்கையெல்லாம் சூழலகில் சித்தருண்டோ சொல்லிடுறேன், என்னுடைய குருநாதருக்கு மட்டும்தான் இது சித்தியாகும், வேறு யாருக்கும் இது சித்தியாகாது அப்படிங்கிறார். குரு மகிமை அப்படிங்கக்கூடியதுனால தன்னுடைய குருநாதரை பற்றி அப்படியெல்லாம் சொல்கிறார். சொல்லிடமா ஞானம் உண்டோ குளிகை உண்டோ, சுட்சித்த கற்பம் உண்டோ வாசி உண்டோ, மல்கட்ட வாதம் உண்டோ சுண்ணம் உண்டோ, மகத்தான சிக்கி உண்டோ ஜெயநீர் உண்டோ, வெள்ளிடீர் விடமுண்டோ சாரணை உண்டோ, வெவ்வேறே கூட்டுகிற குடோரி உண்டோ, அல்லிடில் வேத சகுனந்தான் உண்டோ, அப்பனே பதினேழும் அமைந்திட்டீரே. இப்போ நான் வந்து இந்த யோக சித்தி மூலமாக, ஞான சித்தி மூலமாக, வாத சித்தி மூலமாக, மந்திர சித்தி மூலமாக, எந்திர சித்தி மூலமாக, மருத்துவ சித்தி மூலமாக நிறைய சித்திகள் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் யார் யாருக்கு தெரியும், என்னுடைய குருவுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிடமா ஞானம் உண்டோ குளிகை உண்டோ, சூட்சித்த கற்பம் உண்டோ வாசி உண்டோ. கற்பம்னா உடலை வந்து அழியாது வைத்திருக்கக்கூடிய மூலிகைக்கு பேர் கற்பம்னு பேர். வாசி இதுவும் வந்து உடலை வந்து உடலையும் மனதையும் உணர்வையும் பேரண்டு நாயகனம் ஒன்றிவித்து தரக்கூடியது. மல்கட்ட வாதம் உண்டோ சுண்ணம் உண்டோ, இப்போ நீ வந்து ரசவாதம் செய்கிற மாதிரி உண்டா, இந்த உடலை பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான சூட்சம் உண்டா, மகத்தான சிக்கி உண்டோ ஜெய நீர் உண்டோ, இந்த சின்னம் முன்னம் ஜெய நீர் இதையெல்லாம் வந்து அந்த மூலிகை சரக்குகள் இவைகளெல்லாம் யார் கண்டா, என்னுடைய குருநாதர் தெரிஞ்சு வச்சுருக்கா மாதிரி வேறு யார் தெரிஞ்சு வச்சுருக்கா, வெவ்வேறே கூட்டுகிற குடோரி உண்டோ, அல்லீடில் வேதைக்கு வணந்தான் உண்டோ. இப்போ நீங்கள் இத்தனை சாமான்களையும் சேர்த்து மருத்துவ குணங்கள் சேர்த்து யோக சித்தி செய்தது யாருக்கு முடியும், யாருக்குமே முடியாது. இந்த பதினேழு அமைப்பின்படியும் யோக சித்தி, ஞான சித்தி, மந்திர சித்தி, எந்திர சித்தி, மருத்துவ சித்தி, வாத சித்தி, இது எல்லாமே என்னுடைய குருநாதருக்கு தான் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறார். அமைத்தவர் முக்காண்டம் பாடியதோர் அங்கம் வறுத்து வந்துதித்த பிள்ளைக்கும் அறிவு தோன்றும், அமைத்தவர் பாடின பொற்கம்பி போல அறிவு கட்ட மிளைச்சிற்கும் வாத சித்தி, அமைத்தவர் கருவட்ட வெளியதாக அங்கங்கள் மறையாமல் சொன்னார் சொன்னார், அமைத்தவர் பாட்டுக்கு தம்முடைய நூல்தான் அருகாக மறைப்பென்றே அறைந்துட்டாரே. இந்த மறைப்புக்கு மறைப்பு அதாவது இதில் சூட்சமமாக எதுவும் சொல்லலை, மறைப்பு வச்சு சொல்லலை, பூடகமான பேச்சில் குழுவுக்குறியில் சொல்லி சொல்லப்பட்டதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதா மாதிரி உங்களுக்கு தெரிகிற பாசையிலே அவர் சொல்லியிருக்கிறாரு. அமைத்தவர் முன் காண்டம் பாடியது ஒரு அரங்கம். நீங்கள் வந்து இந்த மூலகாண்டம் பாடியதில் இந்த முக்காண்டங்கள் பாடியதில் உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு இந்த அறிவு தோன்றும்படியுமா தான், வந்துதித்த பிள்ளைக்கு அறிவு தோன்றும், எல்லாருக்கும் அறிவு தோன்றக்கூடிய வகையில் தான் இதில் சுலபமாக சொல்லியிருக்கிறாரு. அமைத்தவர் பாடின பொற்கம்பி போல அறிவு கட்ட மிளைச்சற்கும் வாத சித்தி. இப்போ வந்து சரியாக ஒரு ஆசாரி வந்து ஒரு பொன்னாலான கம்பியில் வந்து தங்கத்தை கோக்குறான் அல்லது முத்து மணி வைரம் வாடிக்க கோக்குறான், அவன் கோக்கும்போதே உள்ளே இருக்க என்ன இருக்குன்னு தெரியாமல் கோப்பான். வெளியே பார்த்துருக்கும்போது நமக்கு உள்ளே தங்கம் இருக்கிறத தங்க கம்பி போகிறதே தெரியாது. நம்ம என்ன போட்டிருப்போம், முத்து மாலைன்னு சொல்லுவோம், வைர மாலைன்னு சொல்லுவோம், ஆனால் உள்ளே வந்து தங்கம் பின்னப்பட்டிருக்கும். இது வந்து சமைக்க தெரிஞ்ச சமைக்கன்னா அந்த பொருளை அதை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு சமைத்தல் அப்படிங்கிறது செய்தல் அப்படின்னு பொருள்.
அது தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், மீதி பேருக்கு அதனுடைய நுட்பம் தெரியாது. அது மாதிரி என்னுடைய குருநாதர் இந்த உடலுக்குள்ளேருந்தே உயிர் அனுபவத்தை பெறுவதற்கு, உயிர் அனுபவம் அல்ல அந்த செயிர் அனுபவம்னு ஒரு அனுபவம் இருக்குது, அது பேரண்ட நாயகனுக்கும் நமக்கும் உண்டான உறவினால் பெறக்கூடியது. இதெல்லாம் என்னுடைய குருநாதருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அறைந்திட்டார் 500 பிள்ளை வேண்டி அப்பால் வெகு தெளிவு சாத்திரந்தான் நிறைந்திட்ட ஆரணம் போல் வெளியதாக நீங்காமல் துறந்து விட்டார் அருளோடு பொருளும் குறைந்திட்ட புத்தி அல்ல நெட்களமாம் புத்தி கூறாத பொருளை எல்லாம் கூறிவிட்டார் வரைந்திட்ட மௌனமெல்லாம் வெளியதாக வாய்திறக்கா வித்தையெல்லாம் விளக்கினார். 500 பாடலில் இது விளக்கியிருக்கிறார். அறைந்திட்டார் 500 பிள்ளை வேண்டி அப்பப்பால் வெகு தெளிவு சாத்திரம்தான். இந்த சாத்திரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை சுருக்கி எடுத்து 500 பாடலாக என்னுடைய குருநாதர் வடித்து எடுத்திருக்கிறாரு. நிறைந்திட்ட ஆரணம் போல் வெளியதாக நீங்காமல் துறந்துட்டார் அருளோடு பொருளும். ஆரணம் வந்து போட்டிருக்க நகைகள் வந்து வெளியே தெரிஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய கம்பி தெரியாத மாதிரி, உள்ளே இருக்கக்கூடிய பேரண்ட நாயகனுடைய சூட்சுமத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியாத மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. குறைந்திட்ட புத்தி அல்ல நெட்களமாம் புத்தி கூறாத பொருளையெல்லாம் கூறிவிட்டார். யாரும் வாய் திறந்து சொல்ல முடியாத பொருளையெல்லாம் என்னுடைய குருநாதர் உயிரிறக்கத்தால் இந்த உலகம் உயிர் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறாரு. வரைந்திட்ட மௌனமெல்லாம் வெளியதாக வாய் திறக்கா வித்தையெல்லாம் விளக்கினாரு. வாய் திறந்த இந்த மௌனம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், சாதாரணமாகவே வந்து நம்ம சாதாரணமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். அந்த வீட்டில் அந்த கல்யாண வீட்டுக்கு போனீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். கல்யாண சாப்பாடு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ணன் எப்படி இருந்தது? அற்புதமாக இருந்ததுன்னு சொல்கிறேன் இல்லை, பாயசமெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மளால். அந்த சுவை என்ன அப்படிங்கிறத சுவைத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம நாக்குக்கு அந்த சுவை தேவைப்பட்டிருக்கலாம். நம்ம கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சேர்த்து சாப்பிடலாம், இன்னொருத்தவங்க சர்க்கரை குறைவாக சேர்த்து சாப்பிடலாம். அவங்க ஐயோ சர்க்கரை கட்டியாக வச்சுட்டாங்க பாயசம் நல்லாவே இல்லைம்பாங்க, சர்க்கரை அதிகமாக சேர்த்து சாப்பிடுங்க, இன்றைக்கு மாதிரி பாயசம் நான் எங்கேயுமே சாப்பிடலை அப்படிம்பாங்க. அப்போ நம்ம உயிர் அனுபவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்திக்கு தக்கன, ஞானத்துக்கு தக்கன, வைராக்கியத்துக்கு தகுந்தவாறு நம்ம நமக்கு அனுபவப்படுற மாதிரி என்னுடைய குருநாதர் சொல்லி வச்சுருக்கிறார். வாய்கொண்டி சொல்லக்கூடியது இல்லை இது. இந்த அனுபவமே ஒரு உயிருக்கு ஒரு உயிர் வேறுபடும் போது அந்த பேருணர்வுங்கக்கூடிய அனுபவம் எவ்வாறு இருக்குங்கிறதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. விளங்கியதவர் கொங்கனரால் மூலவர்க்கும் மகத்துவத்தான் உண்டாச்சு மக்கள் மக்கள் விளங்கியதோர் கீர்த்தி உண்டே உங்களாலே வெட்ட வெளிக்கு அப்புறத்தே செல்ல மாட்டீர் முழங்கியதோர் குளிகை என்ன காயசித்தி மூச்சற்ற விடத்திலே நோக்கம் என்ன விளங்கியதோர் சித்தருடைய வர்க்கம் என்ன பேய் மக்கள் மூவைந்து பேரில் தானே. இவங்க வந்து ஒரு பரம்பரையை சித்தர் பரம்பரையே உண்டானது. அதில் வந்து 15 இனத்துக்குள்ளே இவர்கள் 15 அந்த சித்த இப்போ தச இது வந்து துறவு மார்க்கம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கிரி அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம் கடைசியில். இப்போ நம்ம மக்தேஸ்வர் கிரி பரமஹம்ச யோகானந்த கிரி அது மாதிரி அந்த கிரிங்கக்கூடிய லாகிரி மகாசேயர் கிரி அப்படின்னு அந்த கிரிங்கக்கூடிய பட்டம் ஒரு சாராருக்கு அது மாதிரி அமையும். சில பேருக்கு சரஸ்வதி அப்படிங்கக்கூடிய பெயரில் வரும், சில பேருக்கு ஆற்றின் பேரில் தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய பேரில் வரும், தீர்த்தேஸ்வரர் அப்படிங்கிற விடுவாங்க. இப்படி 10 விதத்தில் அந்த பட்டம் வரா மாதிரி சித்தர்கள் தன்னை அடையாளப்படுத்துவதற்கு நாதர் அப்படிங்கக்கூடிய பேரில் பல விதமான பேர் வச்சுக்கிறாங்க. ஆனந்தர் நாதர் அப்படின்னு அந்த எல்லா இடத்துக்குள்ளேயும் இது அமைஞ்சு போகும். விளங்கியதோர் கொங்கனரால் மூலவர்க்கும் மகத்துவம் தான் உண்டாச்சு மக்கள் மக்கள் கொங்கனரால் தான் இந்த பாரம்பரியமே போகர்லேருந்து கொங்கனர் வந்தார். அவற்றிலிருந்து ஏனைய 15 பிரிவுகள் தோன்றுச்சு. இதெல்லாம் வந்து என்னுடைய குருநாதர்னால் வந்துச்சு. விளங்கியதோர் கீர்த்தி உண்டோ உங்களாலே வெட்ட வெளிக்கு அப்புறத்தே செல்ல மாட்டேன். இந்த சகசிரதலத்துக்கு மேலே துவாதசாந்த பெருவெளிங்கக்கூடிய அது வரைக்கும் தான் போவீங்க. அதுக்கு மேலே துரியம் துரியாதீதம் அந்த துரியம் துரியாதீதத்தில் ஜீவதுரியம் குருதுரியம் பரதுரியம் சிவதுரியம் இதெல்லாம் உங்களுக்கு பற்றி தெரியாது. என்னுடைய குருநாதர் அதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அங்கே போக மாட்டீங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். விளங்கியதோர் சித்தருடன் வர்க்கம் என்ன பேய் மக்கள் 3-5 பேரில் தானே. தான் என்று சொன்னதென்ன என்னை பெற்ற சச்சிதானந்த வெள்ள தயவுள்ளாரே கோனென்ற முக்குளிகை நமக்குண்டு ஐயா கொடியதொரு மௌனவித்தை நமக்குண்டு ஐயா பானென்ற வாசிவித்தை நமக்குண்டு ஐயா பாங்கான காயசித்தி நமக்குண்டு ஐயா வானென்ற வெட்ட வழி ஏறி ஆடி வருகிறேன் விடை கொடுத்து வாழ்த்திடுறே. இப்போ குருநாதர் பெருமையெல்லாம் சொல்லிட்டாரு. நான் வான்வெளியில் போய் அப்படியே நான் என்னுடைய மௌனத்தில் நான் கரையப் போகிறேன், எனக்கு வந்து விடை கூறுங்க அப்படின்னு கேட்குறாரு. தான் என்ற சொன்னதென்ன என்னை பெற்ற
சச்சிதானந்த வெள்ள தயவுள்ளேர். என்னுடைய குருநாதர் சச்சிதானந்த மயமானவர். வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்தோடுமோ அப்படி எங்கிட்டருந்து எதையும் எதிர்பார்க்காம எனக்கு ஞானத்தை வாரி கொடுத்தாரு. கோன் என்ற முக்கிழிகை நமக்கு உண்டு ஐயா. இப்போ இந்த முக்குளிகை அப்படிங்கக்கூடியது நம்ம நேற்றுக்கு நவ மணிகள் பார்த்தோம்ல, அதில் உண்டான மணிகள். அது வந்து அண்டகோடிகளெல்லாம் மறைக்கணத்தை விட கண்டுகோடி கொண்டிட ஒளிர் கலைநிலை மணியே அப்படின்னு ஒரு மணியை சொல்கிறாரு. அது மாதிரி நான் வான்வெளியில் பறப்பதற்கான மணிகள் என்னுடைய குருநாதர் மூன்று மணிகள் கொடுத்தாரு. கோன் என்ற முக்குளிகை நமக்குண்டையா, கொடியதொரு மௌனவுத்தை நமக்குண்டையா, அதை நான் போட்டுட்டேன்னா மௌனம் எனக்கு தன்னாலே வந்துடும். பானென்ற வாசி வித்தை நமக்குண்டையா, வாசியோகத்தினுடைய தன்மையினால் எனக்கு அந்த வித்தையும் தெரியும். பாங்கான காய சித்தி நமக்குண்டையா, எனக்கு காய சித்தியும் பண்ண தெரியும். ஏன்னா என்னுடைய குருநாதர் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. வானென்ற வெட்ட வழி ஏறி ஆடி வருகிறேன், விடை கொடுத்து வாழ்த்திடுறேன். நான் வெட்ட வழியில் ஏறி போய் நான் பார்த்துட்டு வரேன், நீங்கள் என்ன எனக்கு விடை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். வாழ்த்தி உன்னை அனுப்பினால் பூரணந்தான், வரைகடைந்தே ஆறு வரை ஏறுவாயோ. வாழ்த்தி உன்னை அனுப்பினால் நரகத்துள்ளே, மயங்காமல் செல்லுவையோ மைந்தா சொல்லு. வாழ்த்தி உன்னை அனுப்பினால் இடியிற்குள்ளே, மயங்காமல் தேங்காமல் மறுவுவாயே. வாழ்த்தி உன்னை அனுப்பினால் என்ன, முன்னால் வாய்ப்பேச்சா வரைகடக்கும் மார்க்கம் தானே. நான் உன்னை வாழ்த்தி, குருநாதர் சொல்கிறார், நான் உன்னை வாழ்த்தி அனுப்புகிறேன்ப்பா. நீ என்ன செய்யணும், இடி இடித்தா கூட அதில் நின்று நீ வந்து தேங்கக்கூடாது, மயங்கக்கூடாது. அது உள்ள அந்த இடியும் நுழைச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு உன்னுடைய திட வைராக்கியத்தையும் உன்னுடைய மௌன விரதத்தையும் நீ வச்சுக்கணும். அதனால் நான் உன்னை வாழ்த்தி அனுப்பினால் பூரணத்திற்குள் வரை கடந்து ஆறு வரை ஏறி வாயோ. ஆறு ஆதாரங்கள் கடந்து, நிராதாரத்தில் ஆதாரங்கள் கடந்து அங்கே போய் நீ ஏறணும். வாழ்த்தி உன்னை அனுப்பினால் நரகத்துள்ளே மயங்காமல் செல்லுவையோ மைந்தா. நரகம் கிடைச்சா கூட நீ பயப்படக்கூடாது. ஐயோ என்னுடைய குருவை நம்பினேனே எனக்கு கை சுற்றுச்ச. சாதாரணமாக சமையல் செய்யும்போது கவனக்குறைவு நம்மளுடைய கவனக்குறை. ஐயோ கை சுற்றுச்ச, இன்னைக்கு குருநாதர் கடாட்சி நமக்கு கிடைக்கலையே. ஐயோ நரகமே கிடைச்சானாலும் இது வந்து சாதாரணமாக நரகம் நினைக்காத. குரு நம்மளுடைய வினை கழிப்பதற்காக அருளி செய்த அருளிப்பாடு அப்படின்னு என்னென்ன அப்படி சொல்கிறாரு. நரகம் கிடைச்ச உடனே குருவை மறந்துடாத கண்ணா அப்படின்னு சொல்கிறார். மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட்னு ஒரு ஆங்கில மில்டன்கூடிய ஒரு கவி வந்து ஒரு பாரடைஸ் லாஸ்ட் சொர்க்க நீக்கம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்கிறார், சாத்தானுக்கும் கடவுளுக்கும் நேர் போட்டி நடக்கிறது அவருடைய மனக்கற்பனை அப்படி பண்ணுறார். இப்போ நம்ம வந்து மாயை அப்படின்னு சொல்கிறோம், சச்சிதானந்த மயமான மெய்ப்பொருள். மாயை வந்து மெய்ப்பொருளை எதிர்த்து போராடுறதாக அந்த கவிதை வந்து அவர் அரங்கேற்றுறாரு. அதில் பாரடைஸ் லாஸ்ட்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், பாரடைஸ் கெயின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இது பாரடைஸ் லாஸ்ட்டில் உள்ளது. அதில் அவர் சொல்கிறாரு, நான் வந்து அந்த சாத்தான் சொல்லலாம், உனக்கு நீ வந்து என் பேச்சை கேட்கலன்னா உனக்கு நரகம் கிடைக்கும்னு கடவுள் சொல்கிறார். நரகம் இருந்துட்டு போகுது, உனக்கு வாழ்நாள் முழுசு நான் அடிமையாக இருக்கிறதுக்கு நான் நரகத்தில் ராஜாவாக இருந்துட்டு போகிறேன். நீ நரகத்தில் போட்டால் என்ன ஆகிறப்போது, ராஜாவாக நான் இருந்துட்டு போகிறேன், எனக்கு நரகம் கிடைக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். அந்த உறுதிப்பாடு பாருங்கள், அந்த சாட்டானுடைய உறுதிப்பாடு, மாயையினுடைய உறுதிப்பாடு எப்படி இருக்குது. நான் நரகத்திலே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் அவன் அதை சொல்லும்போது சேலஞ்சு விடுறான், பகவான்கிட்ட சேலஞ்சு விடுறான். மைண்ட் இஸ் இன் இட்ஸ் ஓன் பிளேஸ் அண்ட் இட் செல்ஃப் கேன் மேக் ஏ ஹெல் ஆஃப் ஹெவன் ஹெவன் ஆஃப் ஹெல். ஏன் மனந்தாண்ட காரணம் ஹெவனையும் ஹெல்லையும் நிர்ணயிக்கிறது எதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஹெல்லுக்குள்ளே இருந்துட்டு நான் ஹெவன் நிர்ணயிப்பேன், ஹெவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் ஹெல்லு நிர்ணயிச்சுட்டு போகிறேன். இவ்வளோ தானே, வெரி சிம்பிளா. நம்ம மனந்தான காரணம். அது மாதிரி எங்கே நம்ம விட்டானாலும் பேரண்ட நாயகன் எனக்கு அவனை நம்பி அவன் சொல்கிறான். நம்ம பேரண்ட நாயகனை நம்பி சொல்லலாம்ல, நரகமே கிடைக்காதா இருக்கட்டும், நரகம் நமக்கு கிடைக்காது அது வேறு விஷயம். நரகமே கிடைக்கிறதாக இருந்தால் கூட நம்ம மனம் தளரக்கூடாது, எந்த துன்பம் வந்தாலும் நம்ம அச்சப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தானே இந்த சித்தர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் அவங்க மௌனத்திலிருந்து கலைஞ்சு வந்து இந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இருவரே வேட்கை வந்தால் வினைகடல் கொளினும் வஞ்சேன், இருவரால் மார்கானா எம்பிரான் தம்பிரான் என்ன. இந்த வேட்கை வந்தால் கூட ஒரு துறவிக்கு வேட்கை தான் மிகப்பெரும் கொடூரம். இருவரேன் வேட்கை வந்தால் வினை கடல் கொளினும் வஞ்சேன், வேணை எனக்கு கடல் அளவுக்கு வந்தால் கூட நான் அச்சப்பட மாட்டேன். எதுக்கு, சிவன் என்னோடு இருக்கிறான், நான் எதுக்கு அச்சப்படணும். அப்போ நான் கடலுக்குள்ளே போனால், வினை அளவு கடலுக்குள்ளே போனால் சிவன் என்னோட தானே வருவான். அந்த உறுதிப்பாடு இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும். எப்படி இருந்தாலும் என்னை கடவுள் சோதிச்சிட்டாரு, என்னை கடவுள் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க சொல்கிறாங்க. வாழ்த்து வினை அனுப்பினால் நரகத்துள்ளே, மயங்காமல் செல்லுவையோ மைந்தா சொல்லு. நான் விரைய கொடுங்க நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன்லப்பா, நான் நரகத்துக்கு அனுப்புனா கூட நீ மயங்காமல் இருக்கியா, அப்போ மாயை உன்னை பற்றாதா அப்படின்னு சொல்லு. அதை என்கிட்ட தெளிவாக சொல்லி, வாழ்த்தி உன்னை அனுப்பினால் இடி இருக்குள்ளே மயங்காமல் தேங்காமல் மறுவாய்,
இடி இடிச்சா கூட அதை ஊடுருவி போய்வியா? உனக்கு அதுக்கு தைரியம் இருக்கா? வாழ்த்தியுன்னை அனுப்பினால் என்னை முன்னால் வாய்ப்பேச்சா வரை கிடக்கும் மார்க்கம் தானே. அப்போ நீ வந்து என்னை முன்னிறுத்து கொண்டு வாய் பேசாத மௌனத்தில் நின்று நீ போனேன்னா உன்னுடைய எத்த வினை கடல்களிலும் நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். திருவருள் குட்டி வைக்க இன்றைக்கு இதோடு நிறுத்திக்கும். நாளைக்கு அடுத்த பாடத்தை பார்க்கலாம். அரகணம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.